ஹல்லேலூயா. இந்த காலநேரத்தில் உங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், இந்த கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளில் நம்ம களி கூர்ந்து நம்ம மகிழணும். இந்த காலநேரத்துலையும் கூட என்னோட கூட சேர்ந்து கர்த்தர் நாமத்தை நம்ம உயர்த்தலாம். அவர் நம்ம வாழ்க்கையில் அநேக பெரிய பெரிய காரியங்களை செய்து வந்த தேவன். அமேன். கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதுமே என் நாவில் இருக்கும். அமேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டு நம்ம துதிக்கலாம். எல்லா வாயிலத்திலிருந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே உம்மை துதிப்பதற்கு காரணங்கள் தேவையில்லை. நீர் தேவனாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே வி வர்ஷிப் யூ ஃபார் ஹூ யூ ஆர் லார்ட். எல்லா ஆண்டவரை துதிக்கலாமா? அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற தேவன். இந்த காலை நேரத்தில் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் இந்த இந்த ஆராதனையை பார்த்து கொண்டுக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு உள்ளங்களை தொடுவார். இருக்கிற இடத்துல நம்ம எல்லா ஆண்டு நோக்கி பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே என் தஞ்சம் ஆண்டவரே, நீரே என் கோட்டை ஆண்டவரே. நான் நம்புகிற துருகம் நீங்கள் ஆண்டவரே, நாங்கள் நம்புகிற அடைக்கலம் நீங்கள் ஆண்டவரே. நாமத்தை போற்றுகிறேன், நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. எல்லாம் சேர்ந்து என்னோட கூட சேர்ந்து அப்பா அம்மை உயர்த்துகிறோம். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? ஓ அல்லேலூயா இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே இன்னொரு வாட்டி சேர்ந்து இயேசுவே ராஜா, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே ரட்சக, இயேசுவே. எல்லா சேர்ந்து ஆண்டவர் துதிக்கலாமா? Thank you Jesus, உம் நாமத்தை போற்றுகிறோம். ஓ அல்லேலூயா இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். நீரே எங்கள் தஞ்சம் ஆண்டவரே, நீரே எங்கள் கோட்டை ஆண்டவரே. நாங்கள் நம்புகிற துருகம் நீங்க ஆண்டவரே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சக, நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, ரட்சக, நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எல்லா என்னோட கூட சேர்ந்து இயேசுவே ராஜா, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே ரட்சக, இயேசுவே. எல்லா சரி இயேசுவே ராஜா, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே ரட்சக,
ಎಲ್ಲ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ಒಂದು ಮಾತು ಸಾಕು, ಒಂದು ಮಾತು ಸಾಕು ನನಗೆ, ಒಂದು ನೋಟ ಸಾಕು ಏನಾಗೆ, ಒಂದು ಮಾತು ಸಾಕು ನನಗೆ, ಒಂದು ಮಾತು, ಒಂದು ಮಾತು ಸಾಕು ನನಗೆ. ಯೇಸುವೆ ಯೇಸುವೆ ಎಲ್ಲ ಸೇರಿ ಯೇಸುವೆ ಯೇಸುವೆ, ನೀ ಮಾತ್ರ ನೀ ಮಾತ್ರ ಸಾಕೇನಾಗೆ. ಎಲ್ಲ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಯೇಸುವೆ ಯೇಸುವೆ ಯೇಸುವೆ, ನೀ ಮಾತ್ರ ಸಾಕು, ನೀ ಮಾತ್ರ ಸಾಕೇನಾಗೆ. ನನ್ನ ಹೃದಯ ನನ್ನ ಹೃದಯ ನಿನದಾಗಿದೆ, ನನ್ನ ಜನ್ಮ ನಿನದಾಗಿದೆ. ಓ ನನ್ನ ಹೃದಯ ನಿನದಾಗಿದೆ, ನನ್ನ ಜನ್ಮ ನಿನದಾಗಿದೆ. ಯೇಸುವೆ ಎಲ್ಲ ಸೇರಿ ಯೇಸುವೆ, ನೀ ಮಾತ್ರ ಸಾಕು, ನೀ ಮಾತ್ರ ಸಾಕೇನಗೆ. ಎಲ್ಲ ಸೇರಿ ಯೇಸುವೆ ಯೇಸುವೆ, ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ಯೇಸುವೆ ನೀ ಮಾತ್ರ ಸಾಕು, ನೀ ಮಾತ್ರ ಸಾಕೇನಗೆ. ಒಂದು ಮಾತು ಸಾಕು ನನಗೆ, ಒಂದು ಮಾತು, ಒಂದು ಮಾತು ಸಾಕು ನನಗೆ. ಎಲ್ಲ ಸೇರಿ ಒಂದು ಮಾತು, ಒಂದು ಮಾತು ಸಾಕು ನನಗೆ, ಒಂದು ಮಾತು ಸಾಕು ನನಗೆ. ಕತ್ತಲೆಯ ಸಮಯದಿ ಬೆಳಕಾಗಿರು, ಮರಣದ ಸಮಯದಿ ಜೀವವಾಗಿರು. ಎಲ್ಲ ಸೇರಿ ಕತ್ತಲೆಯ, ಕತ್ತಲೆಯ ಸಮಯದಿ ಬೆಳಕಾಗಿರು, ಮರಣದ ಸಮಯದಿ ಜೀವವಾಗಿರು. ನತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ಓ ಯೇಸುವೆ, ನಾನಿನ್ನನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ಎಲ್ಲ ಸೇರಿ ನಾನು ಹತ್ತಿರವಿರು, ನತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ಓ ಯೇಸುವೆ, ನಾನಿನ್ನನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ಎಲ್ಲ ಸೇರಿ ನೋಡೇ ಇರು ಓ ಯೇಸುವೆ, ನೋಡೇ ಇರು ಓ ಯೇಸುವೆ, நானும்மை பிரிந்து வாழ முடியாதே. என்னோடே இரும், என்னோடே இரும் ஓ இயேசுவே, ஓ இயேசுவே, நானும்மை பிரிந்து, நானும்மை பிரிந்து வாழ முடியாதே. எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா 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 ಅಲ್ಲೇಲುಯಾ ಹಾಲೇಲುಯಾ 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 ಅಲ್ಲೇಲುಯಾ ಹಾಲೇಲುಯಾ. ಎಲ್ಲ ಸೇರಿ ಕಡಿಸ್ಯ ಓ ಹಾಲೇಲುಯಾ 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 ಅಲ್ಲೇಲುಯಾ ಹಾಲೇಲುಯಾ ಅಲ್ಲೇಲುಯಾ ಹಾಲೇಲುಯಾ. ಎಲ್ಲ ಆಂಡ್ರ ತುದಿಕ್ಕಲಾಮ ವಾಯಿಗಳ ತೆರೆದ ಆಂಡವರೇ, ಇದುಲ್ಲ ಆಗ್ರ ನೇರತ್ತಲ ಎಂಗಳಿಗೆ ವೆಳಿಚ್ಮಾ ನೀಂಗ ಮಾರುಂಗ ಆಂಡವರೇ. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே ஆராதித்துக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் ஏசப்பாவோட வெளிச்சம் காணப்படட்டும், ஏசப்பாவோட மகிமை காணப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் காணப்படட்டும் ஆண்டவரே. உம் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளோ நல்ல தேவன், உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உங்கள் வார்த்தையை கேட்கும் பொழுது வார்த்தைனால எங்களோட இடைப்படுங்க ஆண்டவரே. நீங்கள் தான் எங்கள் தஞ்சம், நீங்கள் தான் எங்கள் கோட்டை,
இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில நீங்க தான் தஞ்சமா மாறணும், நீங்க தான் கோட்டையா மாறணும் ஆண்டவரே, சமாதானமா நீங்க தான் மாறணும் ஆண்டவரே. நீங்க செய்ய போறதுக்கு நன்றி, தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லா துதிகான மகிமை உரக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்தவனில் பிரீத்தி உள்ளவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்திலே நாங்கள் உங்களை வாழ்த்துகின்றோம். தேவராத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிமெல்லரனு வந்திசுத்தே. பிரியமானவர்களே, மீண்டுமாக நாங்கள் இந்த மீடியா வழியே பிரிய தேவ ஜனரே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் அதிக சந்தோஷம் அடைகின்றோம். நிம்மனு சந்திசுவதரலி நாம் அதி சந்தோஷம் உள்ளவராக. நாம் இந்த நாளிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புத்தகத்திலிருந்து இவத்தின தினதல்லி நாவு அப்போஸ்தலர கிருத்திய புஸ்தகத்தின் தேவனுடைய வார்த்தையை கேட்க இருக்கின்றோம். தேவர வாக்கியவன்னு கேளலித்தேவே. ஆண்டவர் இந்த பூமியில் வந்த காரியங்கள் அனைத்தும் உங்களோடு பேசியிருக்கிறோம். தேவரு பூமிக்கு வந்த எல்லா காரியங்களும் நீ ஒட்டிய ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாறு காரியங்கள் யாவற்றையும் தேவராத இயேசுவின் ஜீவன சரித்திரை எல்லா காரியங்களும் நமக்கு நான்கு சுவிசேஷங்களிலே சொல்லப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். நாலுக்கு சுவார்த்தையிலே எழல்பட்டிருவதன்னு நோடுத்தேன். பிறகு ஆண்டவர் இந்த பூமியை விட்டு பரமேறின பிறகு தேவரு இப்பூலோகவன் விட்டு பரலோகக்கு ஏறிவதன் அவருடைய ஊழியம் தொடர்ந்து நடைபெற்றது. அவர சேவையை அங்கே முக்தாயமாகி நடித்தாயித்து. ஆக அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்தார்கள். அப்போஸ்தலரு தேவர சேவையன்னு நடைசுத்தா வந்தது. அதை நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே நடக்க பார்க்கும்போது அநேக காரியங்களை நீங்கள் படிக்கும்போது புரிந்து கொள்வீர்கள். அப்போஸ்தலர கிருத்தியங்களில் நான் ஓதுவாக அநேக காரியங்களை நான் அர்த்தம் அடி. சுவிசேஷம் தொடர்வது, அது சுவார்த்தை பிராரம்பமாகுவது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்பது சுவிசேஷம் தொடர்ந்து வருவது தான். அது அப்போஸ்தலர கிருத்தியந்த எழுவதாதரே சுவார்த்தை அது பிராரம்பமாக. அநேக சம்பவங்கள் முதலாம் அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு அதிகாரம் நடந்து கொண்டு வருகிறது. அநேக கட்டணைகளும் ஒந்தனே அத்தியாயத்தின் தான் நடித்தா வருத்தது. ஆண்டவர் அப்போஸ்தலரை கொண்டு அநேக அற்புத அடையாளங்கள் எல்லாம் அவர் செய்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலரிந்த அநேக அற்புதங்களும் சூச்சக காரியங்களும் மாடுத்தா வந்தார். திருச்சபையின் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி சபைய மேலே பரிசுத்தாத்மன் இழிது அநேக ஆத்மாக்கள் பழகி பெருகி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அநேக ஆத்மகளும் அல்லி அபிவிருத்தி ஆகுவதன்னு நாம் நோடுத்தேவை. கிட்டத்தட்ட 5 முதலாம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரையிலும் அது தொடர்கிறது. முதலனே அத்தியாயத்திலிருந்து 6ஆம் அத்தியாயத்தை வரைக்கும் அது பிராரம்பமாகுது. 7ஆம் அதிகாரத்திலே கூட நாம் பார்க்கும்போது 7ஆம் அத்தியாயத்தில் கூட நோடுவாக ஸ்தேவானுடைய அவரை சிறைச்சேதம் செய்ததை நாம் பார்க்கின்றோம். செப்தனா பகையன் அவனோட தேவை எப்படியாக ஒரு பெரிய ஒரு கிறிஸ்துவ அந்த யூத சபையில் பெரிய ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்தது. யகுதிய சபையிலே ஒரு துக்ககரமான ஒரு கட்டணை அள்ளி நடித்து ஆக முதல் இரத்த சாட்சியாக ஸ்தேவான் மரித்ததை நாம் பார்க்கின்றோம். செப்தனு அள்ளி இரத்த சாட்சியாகி சத்துத்தனு நாம் நோடுத்தேவை. பிறகு நம்ம 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 8ஆம் அத்தியாயத்தில் நோடுவாக அநேக சம்பவங்கள் அங்கே நடந்து கொண்டு வருகிறது நாம் பார்க்கின்றோம். அநேக கட்டணைகளும் நடிவுதன்னு நாம் நோடுத்தேவை. அதில் முக்கியமாக நான் உங்களுடைய மத்தியில் இன்றைக்கு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு வார்த்தை வசனம் முக்கியமாக ஒரு வாக்கியவனு நிம்ம பலியில் அஞ்சிக்கொள்ளுத்தேன். என்னவென்று சொன்னால் அது யாவது என்றே அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர கிருத்தியங்களும் 39ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். 39ஆம் வாக்கியவனு நான் ஓதுத்தேவை. இப்படியாக சொல்கிறது, இங்க எழுத்தது, அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். அவரு நீரன்னு விட்டு மேலக்கு வந்தாக கர்த்தன் ஆத்மனோ பிலிப்பனன்னு எத்தி கொண்டு ஓகிரலாகி மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான் என்று சொல்லப்படுகிறது. கஞ்சுக்கியோ சந்தோஷம் உள்ளவனாகி தன்னை தாரியன் இடிது அவனன்னு காணலே இல்லா என்று இந்த வசனத்தின் மூலமாய் இவ்வாக்கியத முகாந்தர இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர கிருத்தியங்களும் 8ஆம் அத்தியாயத்தில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கிய வசனம் அது. நமக்கு குடல் படுவந்த ஒரு முக்கியமான ஒரு திருவுக்கோள் வசனம் இந்த அதிகாரத்துக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு வாக்கியமாகிது. அதுல என்ன சொல்கிறது, அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின போது அவரு நீரன்னு விட்டு மேலக்கு வந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். கர்த்தன ஆத்மனு பிலிப்பனன்னு எத்தி கொண்டு ஓகிரலாகி கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார்.
கர்த்தன ஆத்மனு பிலிப்பமனன்னு எத்திக்கொண்டு போதனு என்று வாக்கியிருக்கிறது. இது ஆங்கிலத்திலே த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் காட் அவே பிலிப் அப்படி என்று இருக்கிறது. கர்த்தன ஆத்மனு பிலிப்பமனன்னு பிலிப்பனன்னு எத்திக்கொண்டு போதனு கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார் என்று இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். பிலிப்பனன்னு எத்திக்கொண்டு ஓதரு கர்த்தன ஆத்மனு என்று எழுத்தது. இந்த புதிய ஏற்பாட்டிலே நாம் இதை வாசிக்கிறோம். ஒச உடம்படிக்கையிலே நாம் ஓதுத்தேன். ஆனால் இது பழைய ஏற்பாட்டிலே அலை உடம்படிக்கையிலே இது போன்ற சம்பவம் ரெண்டு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கின்றன. இரண்டு கட்டணைகளும் அலைய உடம்படிக்கையிலே கூட நடந்தது. அது ஒரு சம்பவம். முக்கியமான சம்பவம் என்னவென்று சொன்னால் முக்கியமான ஒரு கட்டணையாவது பிரியமான ஆதியாகம புஸ்தகம் ஆதிக்காண்ட புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது ஆதியாகம புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்திலே 22-24 வசனங்களில் இப்படியாய் சொல்லப்படுகிறது. 21-22 வாக்கியத்தில் நாம் நோடுத்து அதில் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் எழுத்ததே ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்கனு 65 வருஷத்தவனாதாக மெத்தூஷலனு படைதனு. மெத்தூஷலனு உட்டித மேலே ஏனோக்கனு கண்டு எண்ணு மக்களன்னு படைதனு. அதுபோல் ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பிறகு 300 வருஷங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறார். அவர் தேவர அந்யோன்யத்தையில்லி 300 வருஷங்களும் பதுக்கிதனு என்று வாக்கியெழுத்தது. ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனோக்கன ஜீவன சரித்திரம் யாவது என்றால் 365 வருஷங்களும் என்று எழுத்தது. 24 வசனம் 24 ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் ஏனோக்கனு தேவரொந்திக அந்யோன்யமாகி நடந்து கொள்ளுத்தா காணப்படாமற் போயிட்டான். அவனு காணதே போதனு என்று எழுத்தது. தேவன் அவனை எடுத்து கொண்டான். தேவனு அதனனு எத்தி கொண்டனு என்று வாக்கியமான தேவஜனமே பிரிய தேவஜனரே இந்த நாளிலே பார்க்கும் போது இதினதல்லி நோடுவாங்க பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த சம்பவம் அலை உடம்படிக்கையில் இருவ கட்டணைகள் ஏனோக்கு தேவனோடு கூட 300 வருடங்கள் ஏனோக்கனு தேவரொந்திக்கு 300 வருஷங்கள காலம் 300 வருடங்கள் தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதன் 300 வருஷங்கள காலம் அந்யோன்யமாகி அதனு நடந்து போகுதாய் அற்புதமான காரியம் ஒரு அற்புதமான காரியம். அவர் 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளை பெற்றார். 300 வருஷம் அதனு அல்லி அதனொத்திகே சஞ்சரிசுத்தாய் குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றுக்கொண்டிருந்தாலும் குமாரரன்னு குமாரத்தியன்னு ஒந்திக்கொண்டனு என்று வாக்கியெழுத்தது. தேவனோடு சஞ்சரிக்கிற விஷயத்திலே அவர் தினந்தோறும் தேவனோடு சஞ்சரித்தார். பிரதி தின தேவரொட்டியே அதனு சஞ்சரித்தாய்தனு அவரோடு ஒவ்வொரு நாளும் நெருங்கி கொண்டு அதனொட்டிகே அந்யோன்யமாகி ஜீவிசுத்தாய் இப்படியா என் கற்பனை பண்ணி பாருங்கள் பிரியமான நீ கற்பனை மாடி நோடிரி. ஏனோக்கு அதிகாலை எழுந்தவுடனே ஒவ்வொரு நாளும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு வெளியின ஜாவதில் ஏனோக்கன் எத்த மேலே ஒந்தொந்து தினவும் தேவரொட்டிக்கு சஞ்சாரம் அவரோடு பேசிக்கொண்டு அதனொட்டிக்கு மாத்தனாடி கொண்டு அவரோடு உறவாடி கொண்டு இருப்பான். ஆத்தனல்லி சம்பந்தங்களை நிட்டு கொண்டிருக்க ஏனோக்குக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே வந்தது. தேவரிக்கும் ஏனோக்கனிக்கும் இதந்த அந்நே ஐக்கியவும் ஒட்டாகி அள்ளி பருத்தாய் அந்த நாள் எடுத்துக் கொள்ளப்படுகிற அந்த நாளிலே தெகிது கொள்ளப்படுவந்த தினமாய் பேசிக்கொண்டு பேசிக்கொண்டு இப்பரும் மாத்தநாடுத்தலே இதரு ஒரு உலக சற்று தூரம் நடந்து போய்கொண்டு சல்ப தூரம் நடந்து ஓகுத்தா இதரு கடைசிலே கடையதல்லி ஏனுக்கு தேவனோடு போய்விட்டார். ஏனுக்குனு கடையதாகி தேவரொண்டி அங்கே தேவன் அவரை எடுத்து கொண்டு போய்விட்டார். பெரியமான தேவரு ஆத்தனன்னு எத்தி கொண்டு ஓதரு என்று எழுத்தது. இந்த வேளையிலே பார்க்கும் போது இசமயதல்லி நோடுவாங்க நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் நம்ம ஜீவனதல்லி திடிது கொள்ளப்பேக்காத காரியம் எடுத்து கொள்ளப்படுதல் என்று சொல்லுவது எத்தி கொள்ளல் படுவது என்று அது ஆங்கிலத்தில் ராப்சருக்காக அதாவது ரகசிய வருகைக்கு ஒப்பனையாய் இருக்கிறது. இல்லை ரகசிய பரோனக்கே அதன்னு ஒப்பிசுவதுண்டு. ரகசிய வருகை வருவதற்கு முன்னால் ரகசிய பரோனா வருவதற்கு ரகசிய வருகையிலே நாம் தேவனோடு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னால் ரகசிய பரோனதல்லி தேவரொட்டிக்கு எத்திக்கொள்வதற்கு முன்பே நாம் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்
ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು? ದೇವನೋಡು ಒಂದು ನಲ್ ಉರವು ಇರಕ ವೇಂಡು. ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಸಂಬಂಧ ಇರಬೇಕು. ದೇವನೋಡು ಸಂಚರಿತು ಕೊಂಡಿರಕ ವೇಂಡು. ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಂಚರಿಸುತ್ತಾ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿರಬೇಕು. ಹಾಗೆ ಇಪಡಿ ನಾವು ಏನೋಕೈ ಪಾರ್ಕರೋ. ಈ ರೀತಿಯಾಗಿ ಏನೋಕನನ್ನು ನೋಡುತ್ತೀವಿ. ಇನ್ನೊಂದು ಸಂಭವಂ, ಇನ್ನೊಂದು ಘಟನೆ. ನಾವು ಇಂದ ವೇಳೆ ರೆಂಡು ನಾಲಾಗಮ ಪುಸ್ತಕ, ರೆಂಡು ರಾಜಾಕಳಿನ ಪುಸ್ತಕಂ, ಎರಡು ಅರಸರುಗಳ ಪುಸ್ತಕ, ರೆಂಡು ರಾಜಾಕಳಿನ ಪುಸ್ತಕಂ ರೆಂಡಾಮ ಅಧಿಕಾರಂ ಪದಿನೋರಾಮ ವಚನತಲೇ ನಾವು ಇದೇ ಪಾರ್ಕರೋ. ಎರಡು ಅರಸರುಗಳ ಪುಸ್ತಕ ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ರೆಂಡು ರಾಜಾಕಳಿನ ಪುಸ್ತಕಂ ರೆಂಡಾಮ ಅಧಿಕಾರಂ ಪದಿನೋರಾವದು ವಚನತಲೇ, ಹನ್ನೊಂದನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅವರ್ಗಳ್ ಪೇಸಿಕೊಂಡು ನಡೆದು ಹೋಗಿಲಿ, ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಾ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ, ಅದಾವದು ಹಿಂಗೆ ಎಲಿಯಾವೂ ಎಲಿಸಾವೂ, ಎಲಿಯನು ಎಲಿಶನು ಒರುವರ್ಕೊರುವರ್ ಪೇಸಿಕೊಂಡು ಹೋಗಿರಾರ, ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಮಾತನಾಡುತ್ತಾ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಎಲಿಯಾ ತೀರ್ಗದರ್ಶಿನುಡಿಯ ವಾಳ್ಕೆಯಲ್ಲಿ ನಡೆದ ಸಂಭವಗಳು ಉಂಗಲ್ಕೆಲ್ಲ ತಿಳಿಯು. ಎಲಿಯನ ಪ್ರವಾದನೆಯ ಆತನ ಪ್ರವಾದಿಯ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆದ ಘಟನೆಗಳು, ಅದ್ಭುತ ಅಡೆಯಾಳಗಳೆಲ್ಲ, ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಡೆಯಾಗ ಅವರು ದೇವನೋಡು ಎಡುತ್ತಕೊಳ್ಳ ಪಡೆಗಿರ ಸಂಭವತ್ತಿಲೆ, ಕಡೆಯದಾಗಿ ದೇವರು ಆತನನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗುವ ರೆಂಡು ರಾಜಾಕಲ್ ಮೊದಲಾಮ ಅಧಿಕಾರದಲ್ಲೇ ಅನೇಕ ಸಂಭವಗಳು ಇರ್ಕರಾರ. ಎರಡು ಅರಸರುಗಳು ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಉಂಟು. ನಾನು ಅದೇ ಪಟ್ಟಿ ಇಪ್ಪುದು ಪೇಸವಿಲ್ಲ. ಅದರ ಬಗ್ಗೆ ಏನು ಕಡೆಸೀಲ್ ನಡಕರ ಒಂದು ಸಂಭವಂ ಎನ್ನವೆಂದ್ರೆ, ಕಡೆಯದಾಗಿ ನಡೆಯುವಂತ ಒಂದು ಘಟನೆ, ಅವರುಗಳು ಪೇಸಿಕೊಂಡು ನಡೆದು ಹೋಗೈಲ್ ಇದೋ ಅಗ್ನಿ ಅಗ್ನಿ ರಥಮೂ ಅಗ್ನಿ ಕುದುರೆಗಳೂ ಅವರುಗಳ ನಡುವಾಗ ಬಂದು ಇರುವರೆಯೂ ಪಿರಿತದು. ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಾ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ಪಕ್ಕನೆ ಅಗ್ನಿಮಯವಾದ ರಥಾಶಯಗಳು ನಡುವೆ ಬಂದು ಅವರನ್ನು ವಿಂಗಡಿಸಿದವು ಎಂದು. ಹಾಗೆ ಅಗ್ನಿ ರಥಮು ಅಗ್ನಿ ಕುದುರೆಗಳು ಇರುವರೆಯೂ ಎಲಿಯಾವೂ ಎಲಿಸಾವೂ ರೆಂಡಾಗ ಪಿರಿತದು. ಅಗ್ನಿಮಯವಾದ ರಥಾಶಯಗಳು ಆತನ ನಡುವೆ ಬಂದು ಅವರನ್ನು ವಿಂಗಡಿಸಿತು ಎಂದು ಹೇಳುತ್ತೇನೆ. ಎಲಿಯ ಸುಳಲ್ ಕಾಟಿಲೇ ಪರಲೋಕಕ್ಕೆ ಏರಿ ಹೋಗೋಣ. ಎಲಿಯನು ಸುಳುಗಾಳಿಯಲ್ಲಿ ಮುಖಾಂತರವಾಗಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದನು. ಅಪ್ಪ ಎಲಿಯ ಸುಳ್ ಕಾಟಿಲೇ ಅಪಡಿಯಾಗ ಸುಳಂಡುಕೊಂಡು ಅವರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಎಳೆದುಕೊಳ್ಳಪಟ್ಟ. ಎಲಿಯನು ಸುಳುಗಾಳಿಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದನು. ಹಾಗೆಯಿಂದ ಎರಡು ಸಂಭವಗಳಲ್ಲಿ ನಾವು ಪಾರ್ಕರದ ಎರಡು ಘಟನೆಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವವರೇ ಸಂಧಿತು ಕೊಂಡಿದ್ದ ಇವರುಗಳು ಈ ದೇವರನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾ ಇದ್ದವರು ಕೂಡ ನಲ್ಲ ಉರವು ಉರವು ವಾಯಿತು ಕೊಂಡಿರುವವರು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಒಳ್ಳೆ ಸಂಬಂಧಗಳನ್ನು ಬೆಳೆಸಿದಂತ ಇವರು. ಎಲಿಯ ಕೂಡ ಅಗ್ನಿ ರಥತ್ತಿರಂ ಸ್ತಂಭತ್ತಿರಂ ಅವರ ಪರಲೋಕಕ್ಕೆ ದೇವನಿಡತ್ತಿನ ಎಳೆದುಕೊಳ್ಳಪಡುವುದೇ ನಾವು ಪಾರ್ಕೊಂಡ್ರು. ಎಲಿಯನು ಕೂಡ ರಥಾಶಯಗಳಿಂದ ಎತ್ತಿಕೊಳ್ಳು ಪಡುವುದನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಪಳೆಯ ಏರ್ಪಾಟು ಕಾಲದಲ್ಲಿ ಇಂದ ಎರಡು ಮಹಾ ಪುರುಷರುಗಳೇ ನಾವು ಹಿಂಗೆ ಪಾರ್ಕರೋ. ಈ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಮಹಾಪುರುಷರು ಎತ್ತಲ್ಪಡುವುದನ್ನು ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಅದೇ ನೇರತ್ತಿಲ್ಲಿ ಹಿಂಗೆ ನೀವು ಪುರಿ ಏರ್ಪಾಟಿಲಿ ಪಾರ್ಕೊಂಬೋದು. ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಒಂದು ತೆಸಲೋನಿಕ ನಾಲ್ಕಾಮ ಅಧಿಕಾರತ್ತಲೇ ಇಂದ ಸಂಭವ ಚೊಲ್ಲಪಟ್ಟಿರುತ್ತದೆ. ಅದು ಎಲ್ಲರಿಗೂ ನಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ಅದು ತೆರೆದ ಒಂದು ಸಂಭವವಾಗಿರುತ್ತದೆ. ಒಂದು ತೆಸಲೋನಿಕ ನಾಲ್ಕಾಮ ಅಧಿಕಾರತ್ತಲೇ ನಾಲ್ಕನೇ ಅಧ್ಯಾಯ ಸಂಭವಗಳೆಲ್ಲ ಬರುಗಿರೋದು, ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಘಟನೆಗಳು ಬರುತ್ತದೆ. ಇದರಲ್ಲಿ ನೀವು ಪಾರ್ಕೊಂಬೋದು ಪ್ರಿಯಮಾನುಗಳೇ ಪದಿನಾರಾಮ ವಚನತೆ ನಾನು ವಾಸಿಕೆಂದೇನೆ. ಹದಿನಾಲ್ಕನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುತ್ತೇವೆ. ಅದರ ಪದಿನೈದು ಕೂಡ ಅದು ಕರ್ತರುಡಿಯ ವಾರ್ತೆ ಮುನ್ನಿಟ್ಟು ನಾವು ಉಂಗಳಿಗೆ ಚೊಲ್ಲುಗಿರದು ಆವದು ಕರ್ತರ್ ವರುಗೈ ಮಟ್ಟಂ ಉಯಿರೋಡು ನಾವಂ ನಿದ್ರೆ ಅಡೆಯದವರುಗಳಿಗೆ ಮುಂದಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ನಾವು ಕರ್ತನ ಮಾತಿನ ಆಧಾರದಿಂದ ನಿಮಗೆ ಹೇಳುವುದೇನೆಂದರೆ ಕರ್ತನು ಪ್ರತ್ಯಕ್ಷನಾಗುವವರೆಗೂ ಜೀವದಿಂದ ಇಳಿದಿರುವ ನಾವು ನಿದ್ರೆ ಹೋಗುವಂತಿಲ್ಲ. ಸಂಭವತ್ತೆ ನಾವು ಅಡಿಕಡಿ ಇದೆ ಕೇಳ್ತಿರ್ಕ. ಇದು ಅನೇಕ ಸಲ ಘಟನೆಗಳನ್ನು ಕೇಳಿದ್ದೇವೆ. ಪರಿಶುದ್ಧವಾನ್ಗಳು ಮರಿಕೊಂಡ ಒವ್ವೊರು ಇಡತಿಲೂ ಇಂದ ವಾರ್ತೆಗಳು ವಾಸಿಕಪಡುಗಿರದು. ಪರಿಶುದ್ಧರು ಸಾಯುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಲ್ಪಡುತ್ತದೆ. ವಚನಗಳೇ ವಾಸಿತ್ತು ಅದಕ್ಕೆ ಕೊಡುಕರ ವಿಲಕ್ಕಂಗಳೇ ನಾವು ಕೇಳ್ತಿರ್ಕೋ. ಇದಕ್ಕೆ ಅನೇಕ ಅರ್ಥಗಳನ್ನು ಕೂಡ ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ. ವೇದನ ಚೆಲುಗಿರದು ಸತ್ಯವೇದ ಏನೆನಿಲ್ ಪದಿನಾರಾಂ ವಸಂತಲೇ ಏನೆನಿಲ್ ಕತ್ತತ್ತಾಮೇ ಆರಭಾರತ್ತೋಡು ಪ್ರಧಾನ ತೂತನುಡಿಯ ಸತ್ತತ್ತೋಡು ದೇವ ಎಕ್ಕಾಲತ್ತೋಡು ವಾನತ್ತಿಲಿರುಂದು ಇರಂಗಿ ವರುವಾರ್. ಕರ್ತನು ತಾನೇ ಆಜ್ಞಾಪಶದೊಡನೆಯೂ ಪ್ರಧಾನ ದೂತರ ಶಬ್ದದೊಡನೆಯೂ ದೇವದೂತರ ಧ್ವನಿಯೊಡನೆಯೂ ಆಕಾಶದಿಂದ ಇಳಿದು ಬರುವನು ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. ಇದರಿಂದ ಎರಡಾ ವರ್ಗಕ್ಕೆ ಮುನ್ನದಾಗ ಎರಡನೇ ಬರೋಣಕ್ಕೆ ಮುಂಚೆ ಬಹಿರಂಗ ವರ್ಗಕ್ಕೆ ಮುನ್ನದಾಗ ಬಹಿರಂಗ ಬರೋಣಕ್ಕೆ ಮುಂಚೆ ಇದು ರಹಸ್ಯ ವರೆಗೆ ರಾಪ್ಚರ್ ಎಂದು ತಾನು ಚೊಲ್ಲಪಡುಗಿರದು. ಇದು ರಹಸ್ಯ ಒಂದು ಬರೋಣ ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. ಅಂದ ಸಮಯದಲ್ಲಿ ಆಂಡವರು ಇಪ್ಪಡಿಯಾಗ ವೆಲಿಪಡಿಯಾಗಿ ವರುಂಬೋದು ದೇವರು ಈ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿ ಬರುವಾಗ
கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்தனல்லி சாய்வரு முதலு எதேழுவரு. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கல்லறையிலிருந்து அவர்கள் ஒரு புதிய உருவத்தோடு எழுந்திருப்பார்கள். கிறிஸ்தனலிருவ சத்தவரு முதலு கொண்டு எது வருவரு என்று. உயிரோடு இருக்கிற நாமம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு ஜீவதிந்திருவ வரை நாவு கூட கர்த்தனன்னு எதிர்கொள்ளுவதற்காகி அவர் சங்கடலே மேக வாகனருடனே பக்கனே ஒயல் படுவேவு. எங்க வார்த்தை எடுத்து கொள்ளப்பட்டு என்று சொல்லப்படுது. ஒயல் படுவேவு என்று வாக்கிய எடுத்தது ராப்சர். அது ஒயல் படுவேவு. இவ்விதமா எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆண்டவருடைய ரகசிய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம். தேவரு ரகசிய பரோனவன் எதிர்நோடுத்தாய். ஆண்டவர் முதலாவது வந்துவிட்டார். தேவர் முதலு வந்தார். மீண்டும் போய் இருக்கிறார். மத்தே ஓகித்தாரே. அவர் திரும்ப வருவார் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். மத்தே ஆத்தனு புனக வரலிதாரே என்று நாம் எதிர்நோடு. யார் யார் எடுத்து கொள்ளப்பட்டார்களோ, யார் யாரோ தெய்து கொள்ளப்பட்டாரோ, அவர்கள் எல்லாரும் அவர் எல்லாரும் எந்த அளவுக்கு தேவனோடு ஒரு ஐக்கியமாக இருந்தார்கள், மட்டிக்கு தேவரொட்டிக்கு வந்து ஐக்கியவாகித்தரும் உறவாய் இருந்தார்கள். அது சம்பந்தவன் பிடிச்சுக்கொண்ட ஐக்கியம் உறவு எப்படி பலப்பட்டது. ஐக்கியத்தையும் சம்பந்தமும் யாவரீதி பலப்பட்ட அவர்கள் அதிலே சரியாய் இருந்ததினால்தான். அவர் சரியாக அதரலி இத்ததறிந்த அவர்கள் அப்படி எடுத்து கொள்ளப்பட்டார்கள். அவரு ஆ ரீதி எத்தி கொள்ளப்பட்ட. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஜீவனதலி ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு காத்து கொண்டிருக்கிற நாம், தேவர ரகசிய வரோணக்கே காயுத்தா இருவந்த நாவும், நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தமாய் இருக்கிறோம், எஷ்டர மட்டிகே தேவர சமூகத்தில் பரிசுத்தராகி தேவ அவருக்கு ஊழியம் செய்கின்றோம், அவருக்கு சேவையன்னு மாடுத்தாய் தேவ. அவருடைய ரகசிய வருகைக்கு முன்னதாக ஆத்தன ரகசிய வரோணக்கே முஞ்சிதமாகி நம்முடைய வேலை என்ன, நம்ம கெலசகளே, அல்லது நம்முடைய பணி என்ன, நம்ம கெலசகளே, அதை நாம் சரியாய் செய்து கொண்டிருக்கிறோமா, சரியாகி ஆத்தன கெலசவனும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையினுடைய பணி என்ன, ஆத்தன வரோணக்கே சித்தராகிருவந்த நம்ம கிளச வேணும். ஆக இந்த இடத்துல நாம் பார்க்கும் போது பிலிப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். பிலிப்பனா ஜீவனா இப்படியா எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னதாக பிலிப்பனு தெய்து கொள்வதற்கு முன்னதாக எட்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். எட்டனே அத்தியாயத்தில் எட்டாம் அதிகாரத்திலே 26வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. 26 வாக்கியம் ஈ ரீதி எழுத்தது. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தரத்துக்கு போ என்றான். அஷ்டரலி கர்த்தன தூதனு பிலிப்பனிகே, நீனு எத்து தக்ஷிணா கடகே எருசலேமினிந்த காஜா ஓகுவ தாரியல்லி ஓகு அந்த. ஆக பிரியமான தேவ ஜனமே, பிரிய தேவ ஜன, இந்த இடத்துல நாம் பார்க்கும் போது இஸ்தலதலி நோடுவாக இங்கே பிலிப்பினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், பிலிப்பன வாக்கியம் ஜீவனதலி நோடுவ காரியம், பிலிப்பு தேவனோடு கூட இருந்த உறவு எப்படி இருக்கிறது, பிலிப்பனு தேவர சங்கட இதந்த சம்பந்தங்களும் யாவ ரீதி. ஆக அது 26வது வசனத்திலே நாம் பார்த்தோம். 26வது வாக்கியதலி நோடிதே. 29வது வசனம் கூட என்ன சொல்கிறது, 29வது வாக்கிய கூட எழுத்து, ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்றால், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். தேவராத்மனு பிலிப்பனிகே, நீனு ஆ ரத்தத அத்திர ஓகி அதர சங்கடலே நடே என்று. ஆக இந்த இடத்துல நாம் பார்க்கும் போது ஸ்தலதலி நோடுவாக பிலிப்போடு கூட ஆவியானவர் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது பிலிப்பன சங்கடா தேவராத்மனு இ வாக்கியவன் எழுவாக அந்த தூதன் சொல்லுகிறார், கர்த்தன தூதன் எழுவாக, நீ எழுந்து, நீனு எத்து, அதாவது அரைஸ் அப்படி என்று சொல்லுகிறார், நீ எழுந்து, நீனு எத்து, நீ எழுந்து
தெற்கு முகமாய் எருசலேம் என்னும் காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தரமாய் போ என்று சொல்கிறார். நீனு எத்து தட்சிண கடையே எருசலேமினிந்த காஜக்கே ஓகுவ தாரியல்லி ஓகு என்று எத்து ஓகு என்று எழுத. தேவனோடு கூட அவர் அந்த அளவுக்கு நல்ல உறவாய் இருந்ததினால்தான், ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಆತನು ಒಳ್ಳೆ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಇದ್ದದರಿಂದ, ಅಂದ ಉರವು ಇರುವುದರಿಂದಲ್ತಾನ್, ಆ ಸಂಬಂಧ ಇರುವುದರಿಂದ ಅವರುಡೆ ಕಟ್ಟಲೆಯೇ ನಾವು ಹೀಗೆ ಪಾರ್ಕೆಂಡು ಅವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಫಿಲಿಪ್ಪು ದೇವನೋಡು ಅಂದ ಉರವು ಆಯ್ಕೆ ಸರಿಯಾ ಇರುವುದರಿಂದಲೇ, ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಫಿಲಿಪ್ಪನ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಂಬಂಧ ಇದ್ದದರಿಂದ ಹೀಗೆ ಅಂದ ದೇವನುಡಿಯ ವಾರ್ತೆ ನಾವು ಸಲ್ಲುವುದು ಕೆಟ್ಟು ಇಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುವುದನ್ನು ಅದಕ್ಕೆ ಅವರ ಕೀಳ್ಪಡಿಗಿರಾ ಅದಕ್ಕೆ ಅವರು ವಿಧೇಯರಾದರು. ಪ್ರಮಾಣ ನೀಂಗಲ್ ದೇವನೋಡು ಕೂಡ ಸಂಚರಿತು ಕೊಂಡಿರುಕುಂಬೋದು, ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಂಚರಿಸುತ್ತಾ ಇರುವಾಗ ಶೂನ್ಯಲ ಏನಂದಾಲಂ ನೀ ಸಂಚರಿತು ಕೊಂಡು ಬೋದು, ಯಾವ ಸನ್ನಿವೇಶವಿದ್ದರೂ ನೀವು ಸಂಚರಿಸುತ್ತಾ ಇರುವಾಗ ಜಪತಿಲ ವೇದ ವಾಸಿಪುಲಂ ಅವರೋಡು ಕೂಡ ಇರುಕುಂಬೋದು, ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲೂ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವುದರಲ್ಲಿ ಆತನ ಸಂಗಡ ಇರುವಾಗ ಪೇಸುವಾರ್ ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ಪೇಸಿನದೇ ನಾವು ಪಾರ್ಕೆಂಡು ಫಿಲಿಪ್ಪನ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿ ದೇವರ ಸಂಭವಂ ಇದೇ ಒಂದು ಘಟನೆ. ಒಂದು ರಾಜಾಕಳಿನ ಪುಸ್ತಕದಲ್ಲೇ ಒಂದು ಅರಸರ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಒಂದು ರಾಜಾಕಳಿನ ಪುಸ್ತಕದಲ್ಲೇ ನಾವು ಪಾರ್ಕೆಂಬೋದು ಒಂದು ಅರಸರ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 19ನೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ನಾವು ಪಾರ್ಕೆಂಡ್ರು 19ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡಿ ಒಂದು ರಾಜಾಕಳಿನ ಪುಸ್ತಕಂ 19ನೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ನಾವು ವಾಸಿಕ್ಕುಂಬೋದು ನಾವು ಓದುತ್ತೇವೆ. ಇಲ್ಲಿ ಪ್ರಿಯಮಾನಗಳೇ ಹೇಗೆ ಒಂದು ನಿಮಿಷಂ 19ನೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ನಮ್ಮ ಇಂದ ಇಡತ್ತಲೇ ನಾವು ವಾಸಿಕ್ಕುಂಡ್ರು 19ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಹಾಗೆ ನಾವು ಮೀಂಡುಮಾಗ ನಾವು ಎಲಿಯಾವಾಗ ಪಾರ್ಕ್ರೋ ಮತ್ತೆ ನಾವು ಎಲಿಯನನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ಒಂದು ರಾಜಕಲ್ 19:11-12 ವಸನಗಳಲ್ಲಿ ನಾವು ಪಾರ್ಕೊಂಬೋದು 11-12 ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 11-12 ವಸನಗಳಲ್ಲಿ ನಾವು ವಾಸಿಕ್ಕಂಬೋದು ಅಪ್ಪೋದು ಅವರ್ ನೀ ವೆಲಿಯ ಬಂದು ಕತ್ತರ್ಕು ಮುನ್ವಾಗ ಪರ್ವತತ್ತಿಲೇ ನಿಲ್ ಎಂದಾರ್. ಎಲಿಯಾವೈ ನೋಕ್ಕಿ ಚೊಲ್ಲಪಡುಗಿರ ವಾರ್ತೆಯ ನಾವು ವಾಸಿಕ್ರಮ. ಎಲಿಯನನ್ನು ನೋಡಿ ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯವನ್ನು ಇಲ್ಲಿ ಗಮನಿಸ. ಅಪ್ಪೋದು ಇದೋ ಕತ್ತರ್ ಕಡಂದು ಬೋನಾರ್ ಕರ್ತನು ಆದು ಹೋದರು ಅದು ಎಲಿಯಾ ಅವರು ಕುಗೆಯಲ್ಲಿ ಇರ್ಕೊಂಬೋದು ಕತ್ತರಕ್ಕೆ ಮುನ್ನಬ್ಲ ಒಂದು ನಿಲ್ಲು ಎಂದು ಸೊಲ್ಲಂಬೋದು. ಎಲಿಯನು ಒಂದು ಗುಹೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ನನ್ನ ಮುಂದೆ ಬಂದು ನಿಲ್ಲು. ಎಲಿಯ ಒಂದು ಎಲಿಯ ನಿಲ್ಕೊಂಬೋದು ಕತ್ತರಕ್ಕೆ ಮುನ್ಬದಾಗ ಪರ್ವತದಲ್ಲಿ ನಿಲ್ಲು ಎಂದಾನ್. ಪರ್ವತದಲ್ಲಿ ನಿಲ್ಲು ಎಂದರು. ನಿಂದ ಹೋದು ಅಪ್ಪೋದು ಇದೋ ಕತ್ತರ್ ಕಡಂದು ಹೋನಾರ್ ಆತನು ಆದು ಹೋದನು ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ಕತ್ತರ್ ಕಡಂದು ಹೋಗಂಬೋದು ಆತನು ಆದು ಹೋಗುವಾಗ ಕತ್ತರಕ್ಕೆ ಮುನ್ಬಾಗ ಪರ್ವತಗಳ ಪಿಳಕ್ಕರದೆಯ ಮಲೆಗಳ ಉಡೈಗರದೆಯಂ ಅವರ್ ಪಾರ್ಕರಾರ್ ಕರ್ತನ ಮುಂದೆ ಪರ್ವತಗಳು ಒಡೆಯುವುದನ್ನು ಶೀಳುವುದನ್ನು ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಪೆರು ಬಲತ್ತ ಪೆರುಂಗಾಟು ಉಂಟಾಯಿತು ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಒಂದು ಬಿರುಗಾಳಿ ಬೀಸಿತು. ಆನಾಲ ಅಂದ ಪೆರುಂಗಾಟಿಲೆ ಕೂಡ ಕರ್ತರ ಅದ ಕಾಟಿಲೇ ಇರ್ಕವಿಲ್ಲ ದೇವರು ಆ ಗಾಳಿಯಲ್ಲಿಯೂ ಇರಲಿಲ್ಲ. ಕಾಟಕ್ಕೆ ಪಿನ್ ಭೂಮಿ ಅತಿಚಿ ಏರ್ಪಡುಗಿರೋದು ಅಲ್ಲಿ ಭೂಕಂಪವಾಯಿತು. ಭೂಮಿಯ ಚಿಲಂ ಕತ್ತರಿ ಇಲ್ಲ ಆ ಭೂಕಂಪದಲ್ಲೂ ದೇವರು ಇರಲಿಲ್ಲ. ಭೂಮಿ ಅದಿಚ್ಚಿಕ್ಕಿ ಪಿನ್ ಆ ಭೂಮಿ ಭೂಕಂಪಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅಗ್ನಿ ಉಂಟಾಯಿತು ಅಲ್ಲಿ ಅಗ್ನಿಮಯವಾದ ಕಾರ್ಯ ಅಗ್ನಿಲಂ ಕತ್ತರಿ ಇರ್ಕವಿಲ್ಲ ಅಲ್ಲಿಯೂ ಕರ್ತನು ಇರಲಿಲ್ಲ. ಅಗ್ನಿಕ್ಕೆ ಪಿನ್ ಅಗ್ನಿಯ ನಂತರ ಅಮಂದ ಮೆಲ್ಲಿಯ ಸತ್ತ ಉಂಟಾಯಿತು ಅಲ್ಲಿ ಒಂದು ಶಬ್ದವೂ ಉಂಟಾಯಿತು. ಪ್ರಿಯಮಾನವರ್ಗಳೇ ಇಂದ ಇಡತ್ತಲೆ ನೀವು ಪಾರುಂಗ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡೋಣ. ಎಲಿಯನುಡಿಯ ವಾಳ್ಕೆಯಲ್ಲಿ ಕಾಣಪಡುಗಿರ ಒಂದು ದರ್ಶನ ಪಾರುಂಗ. ಎಲಿಯನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ದರ್ಶನ ಉಂಟಾಯಿತು. ಎದುರ್ಪುಕ್ಕು ಪೆರಿಯ ತುನ್ಬತ್ತಿನ ನಡುವಿಲೇ ಹಂಗೆ ಎಲಿಯ ಕಾಣಪಡುಗಿರ ಒಂದು ಅಲ್ಲಿ ಎದುರಿಸುವ ವಿಷಯಗೆ ಅಲ್ಲಿ ಅವರ ಕಷ್ಟಕ್ಕೆ ಎದುರಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೇರತ್ತಲೆ ಕೂಡ ದೇವನುಡಿಯ ಕಾರ್ಯಗಳ ಮಹತ್ವತ್ತೆ ನೀವು ಪಾರುಂಗ. ಅಲ್ಲಿ ಕೂಡ ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ಆತನ ಮಹತ್ವವನ್ನು ಅಲ್ಲಿ ನೋಡಿ ದೇವನಂಗೆ ಕಾಂಚಲಿಕ್ಕಾರ ಎಲಿಯಾವ ದೇವರು ಅಲ್ಲಿ ಎಲಿಯನಿಗೆ ಒಂದು ದರ್ಶನವನ್ನು ಬಲತ್ತ ಕಾಟಿ ಅಡಿಕ್ಕಿರೋದು ಬಿರುಗಾಳಿ ಬೀಸಿತು ಭೂಮಿ ಅದಿರುಗಿರೋದು ಭೂಕಂಪವಾಯಿತು ಅಗ್ನಿ ಬರುಗಿರೋದು ಅಗ್ನಿ ಬರುತ್ತಾ ಇದೆ. ಅದಪೋಲತಾನ್ ಪ್ರೇಮಾನ ಅದರಿಂದ ಪ್ರಿಯ ದೇವಜನಾಲಿಲೇ ಕೂಡ ನಮ್ಮಡಿ ವಾಳ್ಕೆಯಲ್ಲಿ ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನ ಅನೇಕ ಪ್ರಚನೆಗಳು ಅನೇಕ ಸಮಸ್ಯೆ ಅನೇಕ ಹೋರಾಟಗಳು ಅನೇಕ ಹೋರಾಟಗಳು ಹೆಂಗ ಬಾತಾಲಂ ನಮ್ ಕೇಟ್ಕ ಕೂಡಾದ ಛೇದಿಗಳು ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೇನು ನಾವು ಕೇಳದಂತ ಸಂಗತಿಗಳನ್ನು ಏನೇನು ನಡಕಮೋ ಎಂದು ನಾವು ಏನೇನು ನಡೆಯುತ್ತಾ ಇದೆಯೋ ತಿಳಿದುಕೊಂಡಿರ್ಕರು ನಾವು ತಿಳಿಯುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಆನಾಲ್ ಆದರೂ ಇವೆಲ್ಲ ಅವತ್ತಿಲೂ ಇರುವುದು ದೇವ ನಮ್ಮೋಡಿ ಪೇಸಿಗಿರೋದಿಲ್ಲ ಇವತ್ತು ಎಲ್ಲದರಿಂದ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಅಮಂದ ಮೆಲ್ಲಿಯ ಸತ್ತ ನಾವು ಸುಮ್ಮನೆ ಇದ್ದು ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಅಮಂದ ಮೆಲ್ಲಿಯ ಸತ್ತಿತ್ತ ನಾವು ಸುಮ್ಮನೆ ಇದ್ದು ಮೆತ್ತಿಗೆ ಮಾಡುವ ಶಬ್ದ ಹಂಗೆ ದೇವನ ಎಲಿಯಾವೋಡು ಕೂಡ ಪೇಸಿಗಿರೋದೆ ನಾವು ಪಾರ್ಕೊಂಡು ಎಲಿಯನ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಎಲಿಯಾವೋಡು ಕೂಡ ಅವರು ಪೇಸಿಗಿರಾರು ಎಲಿಯನ ಸಂಗಡ ದೇವರು ಮಾತನಾಡಿದರು. ಅಪ್ಪಳು ಆಂಡವರು ಕೇಳ್ಕಿರಾರು ಆಗ ದೇವರು ಕೇಳಿದರು ಮೆಲ್ಲಿಯ ಸತ್ತ ಉಂಟಾಯಿತು ಅದು ಎಲಿಯಾ ಕೇಟ ಹೋದು
மெல்லனே சப்த உண்டாகி எலியனை கேளிதாக பதிமூணாவது வசனத்திலே சால்வையை தன் முகத்திலே மூடி கொண்டு வெளியே வந்து ஆத்தன பட்டையன்னு மேலே முச்சிக்கொண்டு கபியின் வாசலிலே நின்றான் கபியா பாகிலி நின்று இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கேட்கிறார் எலியனே இகோ நினைக்க ஏனு காரியம் உண்டாயிட்டு தேவனாகி கர்த்த தேவராத கர்த்தர் பிரிய தேவ ஜனரே ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொருக்கும் ஒரு காரியங்களை இட்டுக் கொண்டிருக்கிறார் எலியாவுக்கும் வைத்துக் கொண்டிருக்கிறார் எலியனிகும் இட்டுக் கொண்டிருக்கிறார் எங்க என்ன என்று கேட்கிறார் எல்லி ஏனு என்று காரியம் என்ன பல 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 காரியத்திலே தேவன் நம்மோடு கூட பேசுவார் என்று நாம் கற்பனைகள் செய்து கொண்டிருக்கலாம் அலவாறு காரியத்தில் தேவர் நம்ம சங்கட மாத்தநாடுத்தார் தேவன் சமூகத்திலே அமைதியாய் அமர்ந்து காத்து கொண்டிருக்கும் தேவர சமூகத்தில் நாவு சும்மனே காயுத்தா இருவாங்க உன்னோடு கூட பேசுவார் தேவர் நம்ம சங்கட மாத்தநாடு அதே போல தான் பிரியமானவர்களே பிரிய தேவ ஜனரே இங்கே நாம் அப்போஸ்தலர் நடபடி எட்டாம் அதிகாரத்திலே 26 வசனம் 29 வசனம் பார்க்கும் போது அப்போஸ்தல கிருத்தியத்தில் நாம் நோடுவாக பிலிப்பு தேவனுடைய விஷயத்திலேயே சரியான ஒரு உறவு கொண்டவராய் இருந்தார் பிலிப்பனு தேவர சங்கட ஒரு ஒள்ளை சம்பந்தவன்னு பெளசி கொண்டிருந்தார் அந்த உறவு அவருக்கு இருந்ததனால தான் ஆ ஒள்ளை சம்பந்தம் அதனுக்கு இருந்ததறிந்த அங்கே நாம 26 வசனத்திலே பார்க்கிறோம் கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி என்று பார்க்கிறோம் கர்த்தன தூதனு பிலிப்பனியே நீ எழுந்து அப்படி என்று சொல்கிறார் எழுந்து போ நீனு எத்து ஓகு என்று வெளிப்பாடுகளையும் நாம் கேட்க முடியாது வாக்கியங்களும் பிரகடனங்களும் நமக்கும் தேவன் இவற்றும் விவிதமான காரியங்களை வைத்திருக்கிறார் தேவரு நமக்கும் ஈ ரீதியாத ஒரு காரியங்களும் இட்டிதாரு அதே நேரத்தில் அடுத்து நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே வேறே நாம் நோடுவாக பிலிப்புனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பிலிப்பனா ஜீவனத்தில் நோடுவாக தேவனுடைய சேவையை செய்வதற்கு தேவர சேவையன்னு மாடுவதற்கு தேவனுடைய கட்டளை பெற்று தேவர ஆக்ஞைகளுக்கு வாக்கியம் ஒன்று கொடுப்பதற்கே அவர் வந்து எப்படி இருந்தார் என்று சொன்னால் யாவ ரீதி இதரோ பிலிப்பனு என்றே நான் இருக்கிறேன் I am available. நான் இருக்கிறேன் தேவனே உன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு என்று இருக்கிறார் அவர் தேவர சேவையன்னு மாடுவதற்கே நானும் இத்தேனே என்று எழுதார் தன்னை அர்ப்பணித்து ஒப்படைத்து தன்னன்னு அர்ப்பிசிதரு தேவரிகே தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு அவர் ஆயத்தமாயிருந்தார் தேவர சேவையனே மாடுவதற்கே ஆத்தனு சித்தராகிதரு அவர் ஆயத்தமாயிருந்தார் ஆத்தனு சித்தராகிதரு I am available. என்றிடத்துக்கு போய் எந்த வேலை செய் என்று சொன்னாலும் தேவ தூதரு பவித்ராத்மனு யாவ கெலச மாடு என்றே அதை செய்வதற்கு அது கெலசவனு மாடுவதற்கு பிலிப்பு ஆயத்தமாயிருந்தார் பிலிப்பனு சித்தவாகிதனு தேவனுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு அவர் ஆயத்தமாயிருந்தார் தேவர ஆக்ஞைகளன்னு நிறைவேறிசுவதற்கே ஆத்தனு சித்தனாகிதனு ஆனால் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு பேசி இருக்கிறோம் நாவு முன்சேயே நாம் மாத்தனாடியே பாட்டு காலத்திலே அழைய உடம்படிக்கை காலத்தில் ஒரு தீர்க்கதரிசியை பற்றி பேசியிருக்கிறோம் ஒன்று பிரவாதிய பற்றி நாம் மாத்தனாடி ஆழமாய் பேசிவிட்டோம் ஆழமாகி நாம் மாத்தனாடி தான் தெரியும் உங்களுக்கு அங்கே யோனா முதலாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் நீங்களும் வாசிங்க ஒன்றனே அத்தியாயத்தில் மூன்று வாக்கியங்களும் தேவன் யோனாவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் நிறைவேற்றாத படிக்கு யோனனு ஆக்னியன்னு நிறைவேறிசதாகி அவர் வேறு வழியா ஒரு இடத்துக்கு போய்விட்டார் அவர் வேறு ஜாகைக்கு ஒரட்டு போதார் தர்சு பட்டணத்துக்கு போய்விட்டார் தர்சு சீமைக்கே போதார் தேவனுடைய கட்டளை அவர் கீழ்படியாமல் போய்விட்டார் அவர் விதேயராகவே ஓதனர் டிஸ்ஓபேட் அவர் விதேயராகவே ஓதனர் அவர் கீழ்படியவில்லை ஆத்தனு விதேயராகல் இல்ல ஆகல் இங்கே பார்க்கும்போது இல்லி நோடுவாக பிலிப்பு தேவனுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு தி பிலிப்பனு தேவர் ஆஜ்ஞைகளனு நிறைவேற்றுவதற்கு அவர் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தார் ஒப்படைத்தார் ஆத்தனு பூர்ணமாகி ஒப்பிசி கொட்டனு ஆக பிலிப்பு தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு அவர் எப்போதுமே ஆயத்தமாய் இருந்தார்
தேவர சேவையனு மாடுவதக்கே பிலிப்பனு யாவாகலு சித்தமாகி பிலிப்பு ஆயத்தமா இருந்தார் சித்தமாகிதனு என்று அது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆயத்தமா இருக்கிறோமா நாவு சக நம்ம ஜீவனதலி சித்தமாகி பிலிப்பனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது பிலிப்பனா ஜீவனதலி அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆத்தனு தேவர வாக்கியக்கே விதேயராகி அவர் அந்த திட்டத்தை நிறைவேற்ற புறப்படுகிறார் அவர் அதன காரியவனு நிறைவேறிசுவதற்கே ஒரட்டு போதனு ஒருவேளை நீங்கள் கற்பனை செய்து கொண்டு பாருங்கள் நீவு கற்பனை மாடி நோடி பிலிப்பு தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு போகிறார் என்று சொன்னால் பிலிப்பனு தேவர சேவையனு மாடுவதற்கே ஓகுத்தான் நீங்கள் அவரை பார்த்து ஒரு கற்பனையாய் ஒரு கேள்வி கேட்கிறீர்கள் கற்பனை மாடி வந்து பிரச்சனை பிலிப்புவே நீ எங்கே இவ்வளவு வேகமாய் நீ போய் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் பிலிப்பனே எல்லி நீ வேகமாகி ஓகுத்தாய் என்ன சொல்லியிருப்பார் அவர் ஏன் எழுதியிருப்பார் நான் தேவனுடைய கட்டளை பெற்றிருக்கிறேன் நான் தேவர் ஆக்ஞையை வந்தேன் அவர் எனக்கு காட்டுகிற திசைக்கு இடத்துக்கு நான் போக வேண்டும் தேவர் தோரிசுவந்த தேசக்கே ஓகுத்தேனே அங்கே என் தேவனுடைய கட்டளை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருப்பார் தேவர் ஆக்ஞையை நான் நிறைவேறிசுவேக்கு என்று எழுதியிருப்பார் அப்படிதான் அவர் புறப்பட்டு போனார் ஆ ரீதியாகி அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் எட்டனே அத்தியாயத்திலே நோடுத்தேன் 26 இருந்து அதான் அந்த வசனங்கள் வருகிறது 26 வாக்கியதிந்த வாக்கியங்கள் வருது அப்போது அவர் புறப்பட்டு கொண்டு போய் கொண்டிருக்கும் போது ஆக அர்த்தன் ஒரட்டு ஓகுத்த 29வது வசனம் சொல்கிறது 29வது வாக்கியம் ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார் தேவராத்மனு பிலிப்பனிகே நீனோ ரத்தத ஆத்திர ஓகி சங்கட நடே ஆவியானவருடைய கட்டளை பாருங்கள் தேவராத்மனா இந்த இடத்துக்கு போய் என்று சொல்கிறார் இந்த ஸ்தலைக்கு ஓகு இப்போது எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்கிறார் யாவ ஸ்தலைக்கு ஓகபேக்கு போய் அந்த ரதத்தில் நீ சேர்ந்து கொள் என்று சொல்கிறார் ஆ ரததல்லி சேரிக்கோ என்று எழுதினார் அப்பதான் 30வது வசனம் சொல்கிறது 30வது வாக்கியம் எழுதுது அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசியா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீ வாசிக்கிறது என்ன அதனுடைய கருத்து தெரியுமா என்று கேட்கிறார் பிலிப்பனு ஓடி போகி ஆ மனுஷனு ஏசையா பிரவாதிய கிரந்தவன் ஓதுத்திருவன் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிற பிரியமானவர்கள் நடந்த எல்லா சங்கத்திகளும் அது என்ன நீ வாசித்து ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறாயே அந்த புஸ்தகவன்னு ஓதுத்தாய் அந்த ரதத்திலே சேர்ந்து கொண்டார் ஆ ரதத்தில் சேரிக்கொண்டார் அந்த ரதம் காந்தக மந்திரியுடைய அது காந்தக என்பவருக்கு மந்திரியும் அவனுடைய பொக்கிஷதாரமாக இருக்கிற தலைவனாய் எத்தியோப்பியனாகிய ஒருவன் எத்தியோப்பியனாகிருவ ஒவ்வ ரத்தம் மனிதன் அந்த ரதத்திலே போய் கொண்டிருக்கிறான் மனுஷனு ஆ ரத்தத்தில் போய் ஏறிக்கொண்ட உடனே அவனு அத்தி கொண்ட அவர் அதில் ஒரு ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற அள்ளி ஒன்று கிரந்தவனு ஓதுத்தார் அதை அவர் கேட்கிறார் பார்த்து அதனு கேடிதனு அங்கே அங்கே தேவனுடைய வேலை நடக்கிறது அல்லி தேவர கிளச நடிவு வாசிக்கிறது என்ன நீ ஓதுத்தாயிருவது என்ன அவர் என்ன சொல்லுகிறாரு அவர் ஏன் எழுத்தார் 31 வசனத்திலே 31 வாக்கியம் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் யாராவது நனக்கு அர்த்தா திடிசி கொட்டதை உரைத்து அது நனக்கு யாவாக திடியுவது பிரியமான தேவ ஜனமே தேவ ஜனரே இது ஒரு அருமையான சத்தியங்கள் இது ஒரு சுந்தரமான சத்தியம் ஒரு அபு தேவனுடைய வார்த்தையை பார்த்து தேவர வாக்கியவனு நாம் சொன்னால் தான் அது மற்றவர்களுக்கு புரியும் நாவு ஏழிதரே மாத்திரா வேறொபரிக அர்த்தமாகுது பிலிப்பு ஆக பிலிப்பன் அந்த காந்தக மந்திரனுடைய வேலைக்காரன் ஆ மந்திரியு வாசிக்கிற புத்தகம் எது என்று சொன்னால் ஏசையா தீர்க்கதரிசி 53வது அதிகாரத்தில் இருக்கிறது அது யாவ கிரந்த அந்த எழுது ஏசையா 53 கிரந்ததலி ஓது அதிலே அவர் ஆண்டவரை பற்றி சொல்லப்படுகிறது தேவர பகை எழல் பட்டிதே அவர் நமக்காக எப்படியா இந்த பூமியிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் நமகோஸ்கர ஆத்தனு யாவ ரீதி தன் பிராணவன்னு கொடுத்தார் அவர் எப்படியாக அதை நீங்கள் 32வது வசனத்திலே இருக்கிற வசனம் அது ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லப்பட்டது வைத்தியஸ்தானக்கு ஒயல் படுவ குறியந்தே அதனு ஒயல் பட்டனு அவர் ஒரு ஆட்டை போல என்று வேதம் சொல்லுகின்றது ஒன்று குறியந்தே என்று வாக்கி எழுத்தது அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் அல்லி உடையல் படுவதற்கே மயிர் கத்திரிக்கு கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஒரு ஆட்டுக்குட்டி போல ஆண்டவர் குறி மறியு உன்னே கத்தரிசுவன முந்தே மௌனமாகிருவந்தே அப்போது பிலிப் அவர்கள் அந்த வசனங்களை விலக்கி காண்பித்து பிலிப்பனிகே அதன வாக்கியம் அந்த ரதம் போய் கொண்டிருக்கும் போது ரத்தவு ஓகுத்தாய் தண்ணீர் உள்ள ஒரு இடத்துக்கு வரும்போது அது நீர் இருவ அந்த ஸ்தலைக்கு வருவான் அவன் கேட்பான் அவனுக்கு எழுத்தானே நீ தண்ணீர் இருக்கிறது நான் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறேன் நான் தீட்சாஸ்தானம் ஒந்தி கொள்ளுத்தேன் ஞானஸ்நானத்தினுடைய காரியங்கள் அங்கு வருகிறது பாருங்க அல்லி தீட்சாஸ்தானத காரியங்களும் அல்லி வருத்தவே
ಅದಕ್ಕೆ ಫಿಲಿಪ್ ಕೇಳ್ತಾರೆ ಅಲ್ಲಿ ಫಿಲಿಪನು ಕೇಳುತ್ತಾನೆ ನೀ ಆಂಡವರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತವೇ ನೀ ವಿಶ್ವಾಸಿಕರಾಯಾ ಎಂದು ಕೇಳ್ತಾರೆ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತವನ್ನು ನೀನು ನಂಬುತ್ತೀಯಾ ಆಂಡವರೇ ಮುಳು ಹೃದಯದೊಡು ವಿಶ್ವಾಸಿತಾಲ್ ಒಂದು ತಡೆ ಇಲ್ಲ ಎಂದು ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ದೇವರನ್ನು ನಂಬಿದರೆ ಯಾವ ತಡೆಯೂ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದರು ಅವನು ಹೇಳುತ್ತಾನೆ ನಾನು ಯೇಸುವೈ ದೇವನுடைய ಕುಮಾರನೆ ಎಂದು ವಿಶ್ವಾಸಿಕರೇನ್ ನಾನು ದೇವರನ್ನು ದೇವರ ಕುಮಾರನೆಂದು ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ ಆ ಪ್ರೀಮಾನ ದೇವಜನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ ಅಪ್ರಿಯಾಗ ಅರಿಕೆ செய்து ಆ ರೀತಿ ಅರಿಕೆ ಮಾಡಿದನಾಲ என்ன நடந்தது ஏனு நடியது இருவருமாய் தண்ணீரிலே இறங்கி இப்பரு நீரினಲ್ಲಿ ಇಳಿದು ಅಗ್ನಿಯಾನಸ್ಥಾನಂ ಕೊಡುತ್ತ ಅವರೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಮಾಡಿ ಫಿಲಿಪ್ಪು ಮೇಲೆ ಏರಿ ಬರುವುದು ಫಿಲಿಪನು ಮೇಲೆ ಅತ್ತಿ ಬರುವ ಅದಾನೀಗಲ ಇಂದ 39ಆದ ವಸನತಲೇ ಪಾರ್ಕರಿಗಳು 39ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ தண்ணீரிலிருந்த கரை ஏறின போது ನೀರಿನಿಂದ ಮೇಲಕ್ಕೆ ಕತ್ರುಡಿಯ ಆವಿಯಾನವರ್ ಫಿಲಿಪ್ಪೈ ಕೊಂಡು போய் ಬಿಟ್ಟார் கர்த்தன ஆத்மனோ பிலிப்பனன்னு எத்திக்கொண்டு ஓகிறலாம் தான் இன்றைக்கு நம்முடைய வார்த்தை ಅವರ ಚೈದನுடைய சாரம்சம் அதுதான் நம்ம ಸಂದೇಶದ ಕಾರ್ಯಗಳು ಇದೆ ಆಗಿದೆ ಎಂದ ಸಂಭವಗಳು ಮುಡಿಂದು ஞானಸ್ನಾನ ಪೆಟ್ಟು ಇರುವರ್ಮಾ ಏರುಂಬೋದು ಈ ಘಟನೆಗಳೆಲ್ಲ ಮುಗಿದಿ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತೆಗೆದು ಮೇಲೆ ಅತ್ತಿ ಬರುವಾಗ ಅಂಗೆ ಕತ್ರುಡಿಯ ಆವಿಯಾನವರ್ ಫಿಲಿಪ್ಪೈ ಕೊಂಡು போய் ಬಿಟ್ಟார் ಕರ್ತನ ಆತ್ಮನು ಫಿಲಿಪ್ಪನನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಓದನು ಆ ಪ್ರೇಮ புதிய ಏರ್ಪಾಟ್ ಕಾಲದಲ್ಲಿ ಇಪಡು இது ஒசாவடம்படி இந்த இடத்துல பிலிப்பை கொண்டு போய் விட்டார் என்று சொல்லும்போது பிலிப்பனன்னு எத்தி கொண்டு போதறன்னு சொல்வாங்க பழைய ஏற்பாட்டிலே ரெண்டு பேர் போய் விட்டார்களே அப்படி போய் விட்டாரா என்ற எண்ணம் எல்லாம் உங்களுக்கு வரும் அலே உடம்படிக்கையிலே இப்பரு ஓதறல்ல ஆ ரீதியா என்று கேளப்பையால் இந்த இடத்துல ஆவியானவர் இல்லி பவித்ராத்மன் பிலிப்பை பயன்படுத்தி பிலிப்பனன்னு அள்ளி தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அங்கே நிறைவேற பயன்படுத்தி தேவர ராஜ்யத சுவார்த்தையும் நிறைவேறுவதற்கு அவரை எங்கிருந்து கொண்டு வந்தாரோ ஆத்தனன் எல்லிந்த கொண்டு வந்த இடத்துக்கு அவர் கொண்டு சென்றிருக்கலாம் மத்தே அல்லே கொண்டு போகிறபோது ஆனால் இதன் பிறகு நாம் பார்க்கும் போது இதர நந்தர நாம் நோடுவாங்க பிலிப்பினுடைய பணி தொடர்கிறது ಇಲ್ಲಿ ಫಿಲಿಪನ ಕೆಲಸ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ ಪಿನ್ನಾಲೇ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನೀವು 11ಆಂ ಅಧಿಕಾರಂ ಅನೇಕ ಅಧಿಕಾರಗಳಲ್ಲಿ ಫಿಲಿಪ್ ವರುಗಿರದೆ ನಾವು ಪಾರ್ಕೋ ಅನೇಕ ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಫಿಲಿಪನನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು ಹಾಗೆ ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ವಿವಿಧಮಾನ ವಾರ್ತೆಗಳೇ ಸತ್ಯಗಳೇ ಕೇಟ ಪ್ರಿಯಮಾನವರಿಗೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿದ ನಮ್ಮುಡಿಯ ವಾಳ್ಕೈಲೆ ಕೂಡ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಅಂದೆ அந்த தேவனிடத்துக்கு நம்ம சேருவதற்காக தேவர படியில் சேருவதற்காக அந்த ரகசிய வருகைக்காக நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை ரகசிய பரோணக்கே சித்தமாகிருவந்த நம்மன்னு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ஏனு மாடவேண்டும் இவ்விதமான ஆயத்தங்களை செய்ய வேண்டும் ஈ ரீதியாத ஒரு சித்தத்தை ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொண்டு தேவரிகே மாடுவந்த கெலசகளன்னு மாடுத்த அவருடைய ஊழியங்களை செய்து கொண்டு அவர கெலசகளன்னு மாடுத்த நம் அவரோடு கூட உறவில சரியா இருக்க ಅವರ ಸಂಗಡ ನಾವು ಸರಿಯಾದ ಸಂಬಂಧವನ್ನು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳಬೇಕು ಅಪೊಸ್ತಲರ ನಡೆಬಡಿಗಳ 8ಆಂ ಅಧಿಕಾರத்திலே ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇಂದಕ್ಕೆ ಇಂದ ಸಂಭವwidetilde ಫಿಲಿಪ್ಪಿನுடைய வேலைகள் என்ன என்று பார்த்தோம் ಫಿಲಿಪನ ಕೆಲಸ ಈ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನು ಎಂದು ನೋಡಿದೆವಿ ಇದಕ್ಕೆ ಮುನ್ನಾಲೆ ನೀವು பார்க்கும்போது ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನೋಡುವಾಗ ಅವರுடைய வாழ்க்கை ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಆಂಡವರுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே இருந்தது ಯೇಸುವಿನ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವುದರಲ್ಲಿಯೇ ಆತನ ಕೆಲಸ ನಡೆಬಡಿಗೆ 8ಆಂ ಅಧಿಕಾರ ಮೊದಲ ವಸನತಲೇ ಪಾರ್ಕೋಬಹುದು 8ನೇ ಅಧ್ಯಾಯ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಸೌಲ್ ಎಪ್ಪಡಿ ಕೊಲೆ ಸೆಯಪಟ್ಟಾರ್ ಎಂದು ಇರುತ್ತದೆ ಸೌಲನು ಸ್ಟೇವಾನ್ ಎಪ್ಪಡಿ ಕೊಲೆ ಸೆಯಪಟ್ಟಾರ್ ಸ್ಟೇವಾನನು ಯಾವ ರೀತಿ ಕೊಲೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಅದನ್ ಪರಿಗೆ ತಿರುಚೆಬೆಲೆ ನಡೆದ ಕಾರ್ಯಗಳು ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆದ ಸಂಗತಿಗಳು ಮೇಗಂದ ತುಂಬಂ ತುಂಬಾ ದುಃಖಕರವಾದ ಸಭೆಯಲ್ಲಿ ಮೇಗಂದ ತುಂಬಂ ತುಂಬಾ ದುಃಖಕರವಾದ ಕಾರ್ಯಗಳು ವಿರೋಧಮಾನ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನಡೆದ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳು ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆಯಿತು ಹಂಗೆ ಅನೇಕ ತುಂಬಗಳಿಗೆ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ ಅನೇಕ ಕಷ್ಟಗಳನ್ನು ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಕೊಟ್ಟರು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅನೇಕ ತುಂಬಗಳಿಗೆ ಮಡಿಗಳಿಗೆ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಪಟ್ಟು ಅನೇಕ ಏಟುಗಳನ್ನು ಸಮಸ್ಯೆಗಳಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅವರಿಗೆ ಊರೂರಾಯಿ ಸಿದರುಂಡು ಬೋನಾರು ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ನಂಬಿಗಸ್ತರು ಚದರಿ ಹೋದರು ಎಂದು ನೋಡುತ್ತೇವೆ ವಾಸಲ್ ಇಲ್ಲಾಮಲ್ ಸಿದರುಂಡು ಬೋನಾರು ಮನೆ ಯಾವುದು ಇಲ್ಲದೆ ಅದು ಅವರೆಲ್ಲರೂ ಚದರಿ ಹೋದರು ಎಂದು ನೋಡುತ್ತೇವೆ ಅಲ್ಲಿ 4ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಸಿದರಿ ಪೋನವರುಗಳು ಎಂಗೂ ತಿರಿದು ಸುವಿಶೇಷತೆ ಪ್ರಸಂಗಿತಾಗ ಚದರಿ ಹೋದವರು ಅಲ್ಲಲ್ಲಿ ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರುತ್ತಿದ್ದರು ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ ಕಷ್ಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದುಃಖದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪಾಡುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಾಧೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆಂಡವ ಸುವಿಶೇಷತೆ ಚೆನ್ನಾಗಿ
ದೇವರ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಅಲ್ಲಿ ಸಾರಿದರು. ಆನಾಲ್ ಇಂದಕ್ಕೆ ಇವತ್ತು ನೀವು ಭಯಂದು ವೀಟೋಡೆ ಉಟ್ಕಾಂದು ಕೊಂಡಿರುತ್ತೀರಿ. ಭಯಪಟ್ಟು ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೇವೆ. ತರನಡೆ ಎತ್ತುಕೊಳ್ಳಾದೀರಿ. இன்றைக்கு உலகத்திலே நடக்கிற ஒரு அந்த வியாதிக்காக நீ பயந்து வீட்டிலே முடங்கி கொண்டிருக்கிறாய். லோகத்தில் இருந்த வியாதிகோஸ்கர நாம் மனையிலே குளித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் மேல் இருக்கிற உனக்கு பக்தி எங்கே? தேவர மேலே இருந்த பக்தி எல்லி? கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். தேவர் நிம்மனு காப்பாடுத்தாரு. வேதனை மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவித்தார்களப்பா. வேதனைய நடுவே அவர் சுவார்த்தையனு சாரிதரு என்று வாக்கிடுத்தார். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நீவு நாவு ஏனு மாடுத்தா இதே? திருச்சபை திறந்து விட்டால் என்று சொன்னார். சபே தெயல் பட்டிதே என்றார். அருவமாய் வருகிறவர்களும் உண்டு. அல்லி வருபவரும் உண்டு. ஆனால் அங்கே போனால் என்ன நடக்குதுன்னு பயந்துங்கிறவங்களும் உண்டு. அல்லி போதும் ஏன் நடித்தை தேவருடைய சத்தியம் இது. இது தேவர சத்தியம். எந்த விதமான பயத்துக்கு இடமே இல்லை. யாவ பயக்கு இது ஸ்தலவில் அங்கே செய்தார்கள் அவர்கள். அல்லி மாடிதரும் பிலிப்பு இந்த கஷ்டத்திலே துன்பத்திலே மாட்டிக்கொண்டிருந்தார். பிலிப்பனு கஷ்டத்திலே சமஸ்யையில் ஆனாலும் போய் அவர் அநேக இடங்களில் நீங்கள் ஒன்றிலிருந்து எட்டு வசனத்தை பார்க்கும் பிலிப்பினுடைய காரியங்களை பார்க்கிறீங்க. ஒன்றிந்த எட்டு வாக்கியங்களில் ஓதுவாங்க. அநேக இடங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவித்து அநேக ஸ்தலங்களில் சுவார்த்தையில் ஆறாம் வசனம் சொல்கிறது, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். பிலிப்பன மாத்துகளன்னு கேள்வி அவர் மாடித சூச்சக காரியங்களை நோடி சொல்லப்பட்ட எல்லாம் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஆண்டவருடைய மனசாகி லட்ச கொட்டு கேளிதரு என்று ஏழாம் வசனத்திலே அசுத்தாவிகள் போய்விட்டது, சத்தமிட்டு கூப்பிட்டது அசுத்தாவிகள். தேவகளும் ஓய்த்து மகாசப்தத்தின் அவங்களெல்லாம் விட்டு போயிடுச்சு. அவரனெல்லாம் விட்டு ஓய்த்து அநேக திமிர்வாதங்கள் பாஷ்வாயு ரோகிகளும் சப்பானிகள் குணமானார்கள். குண்டரும் சொஸ்தமானல் பட்ட அநேக அற்புதங்கள் இங்கே சமாரியாவிலே நடக்கிறது. சமாரிய தேசத்திலே அநேக அற்புதங்களும் ஒரு புறத்திலே துன்பம் நடக்கிறது. ஒன்று ஸ்தலத்தில் சிதறு உண்டு போனார்கள். அல்லி சதறி ஓதரு வேதனையில் இருக்கிறார். வேதனையில் இதரும் கஷ்டத்தில் இருக்கிறார். கஷ்டத்தில் இதரும் அதன் மத்தியிலே தேவனுடைய ஊழியத்தை செய்தார். அதர மத்தியத்தில் தேவர சேவைகள் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயி தேசத்தில் வந்து தொட்ட ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிச்சு. தொட்ட உச்சீவனம் உண்டாய். எட்டாம் வசனத்தை பாருங்கள், அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பட்டணத்தில் தும்பா சந்தோஷம் உண்டாயிற்று. பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் பகு சந்தோஷம் உண்டாயிற்று. ஆம் பிரியமான தேவனே, பிரிய தேவ ஜனரே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜீவனத்தில் நாம் எதிர்கொண்டிருக்கின்ற அநேக பிரச்சனை நாம் எதிர்கொள்ளுவந்த அநேக போராட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் இருக்கலாம். எல்லாம் இரபகு இன்றைக்கு நமக்கு ஒரு இல்லாத நாட்களை போல காணப்படலாம். கார்கத்தலாகி நம்ம ஜீவன் இரபோது. ஆனால் இதற்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. இதற்கெல்லாம் வந்து முக்தாயம் உண்டு. பிறகு பட்டணத்திலே ஒரு பெரிய மிகுந்த சந்தோஷம். பட்டணத்தில் பகு சந்தோஷம் பெரிய எழுப்புதலை போல வந்து உஜ்ஜீவனம் உண்டாயிற்று. நமக்கு ஒரு பெரிய எழுப்புதல் காத்து கொண்டிருக்கிறது. ஒன்று தொட்ட உஜ்ஜீவன காயுத்தாயுதே. தேவ ஜனங்கள் செயல்படும் காலம் வந்தது. தேவர ஜனரு மாடுவந்த ரகசிய வருகைக்கு காத்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ரகசிய பரணைக்கு காய்த்திருவந்த தேவ ஜனரே, உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனோடு என்ன உறவு இருக்கு? தேவர சங்கட ஏனு சம்பந்தம்? அவரோடு நீ நல்ல நிலைமையில் இருந்தால் ஒள்ளே காரியத்தில் பரிசுத்தமாக இருந்தால் பரிசுத்தரமாகிரு, வேத வாசிக்கிறது, சத்திய வேதவன் ஓதி ஜெபிக்கிறது, பிரார்த்தனை மாடுவது, தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றுவதிலே, தேவர காரியவனு நிறைவேறி சுவிசேஷ பணிகள் செய்வதிலே, சுவார்த்தை சாரல் படுவதரலி, இந்த கஷ்ட காலத்திலே கூட, ஈ கஷ்ட காலத்தில் கூட நீ ஆண்டவர் மேலே விசுவாசம் வை, தேவர மேலே நம்பிக்கை இடுவாக, அவருடைய திருப்பணியை நீ செய்வாய் என்றால், அவர கெலசவன்னு நீனு மாடுவதாதரே, அவர் வரும்போது அவர் வருவாக நீ எடுத்துக்கொள்ளப்படும், நீனு தெயல்படுத்தி தாராளமா எடுத்துக்கொள்ளப்படும், நீனு எத்துக்கொள்ளப்படுத்தி. அவர் வருகையிலே அவர பரோனதலி அவருக்கு தகுதி உள்ளவர்களைத்தான் அவர்கள் எடுத்துக்கொண்டு போவார். அவரன்னு மாத்திர தேவரு தெய்து கொள்ளுத்தார். அந்த பட்டியலில் நீ இருக்கிறாயா? பட்டியலில் நீ நித்தியா? கர்த்தர் உன்னை ஆசை வைப்பார். தேவரு நிம்மன் ஆசை, அதற்கு உன்னை தகுதிப்படுத்திக் கொள். அதற்கே நீவு நிம்மன்னு சித்தமாடி கொள்ளி. கண்களை முடிஞ்சாமோ, கண்களை முச்சி பிரார்த்தனை மாடோனா. எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கள் அன்பின் பிதா, நம்மன்னு பகலவாகி பிரீத்தி மாட. அருமையான நேரத்துக்காய் மக்கள் நன்றி. இ சுந்தரவாத சமயக்கு அவனுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. வாக்கியகளிகோஸ்கர ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அடிமின் மூலமாய் நீ பேசினீர். ஆண்டவரே, நம்ம சங்கடம் மாத்தனாடி. ஆவியானவரே, பவித்ராத்மனே, அப்போஸ்தலர் காலங்களிலே, அப்போஸ்தலர் காலங்களிலே எப்படி முடி ஊழியர்கள் அப்போஸ்தலர்களை
அப்போஸ்தலர்களன்னு நீர் எப்படி பயன்படுத்தினீர் சேவிய முகாந்தர யாவரியானவருடைய கிரியைகள் நடந்ததே அப்பா பவித்ராத்மன கிரியைகளும் நடந்ததே சுவாமி அது போல ஆண்டவரே அதரந்தே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய மக்களுக்காக வாக்கியவனு கேளுத்தருவந்த மக்களிகோஸ்கர ஸ்தோத்திரம் உம்முடைய ரகசிய வருகைக்காக நிம்ம ரகசிய வரோனக்கோஸ்கர காத்துக்கொண்டும் காயுத்தா எதிர்பார்த்து கொண்டும் இருக்கிறோம் எதிர் நோடுத்தாய் தேவி தேவன் நாங்கள் அதற்கு எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளும் அதற்கே நம்மன்னு நாவு சித்தமாடி கொள்ளுத்தே வரும்போது நாங்கள் உம்மை சந்திக்க நான் நீ வருவாக நிம்மனு சந்திக்கங்களை ஆயத்தப்படுத்தி நம்மனு சித்தமாடி காத்துக்கொண்டிருக்கிற மக்களுக்காய் சோத்திரம் நோடுத்தாயிருந்த மக்களிகோஸ்கர எங்களுடைய தேசத்துக்காக நம்ம தேசக்கோஸ்கர அநேக பிரச்சனைகளில் அநேக சமஸ்தி எங்களுடைய நாடு முழுகி இருக்கிறது நம்ம தேசவும் முழுகி போகிறது தேவரே அதற்கு ஒரு தீர்வான நீதான் கொடுக்க நம்ம தேசவன்னு அல்லாடி சுத்தாய் அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அதற்கோஸ்கர பிரார்த்திக்கிறோம் கர்நாடக மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம் நம்ம கர்நாடக தேசத்துக்கோஸ்கர ஆண்டவரே எங்களுடைய இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு அப்பா மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் நம்ம பாரத தேசத்தில் இருந்த எல்லா ராஜ்யங்களுக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்காக ஜெபிக்கிறோம் எல்லா ராஜ்ய ஜில்லைகளுக்கும் எல்லாரையும் பாரும் எல்லாரன்னு நோடிதே கொடிய வியாதியை கட்டுப்படுத்தும் இ கோர வியாதியை அது மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் ஆண்டவர் நோக்க பூர்த்தி இருந்த மக்கள் இதில் வேதனைப்படுகிற மக்கள் எல்லாம் வேதனைப்படுவந்த மக்கள் அங்கங்கே யுத்தத்துக்கு நிற்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் யுத்தத்தில் நில்லுவந்த மக்கள் யுத்தம் இல்லாமல் அவைகளை நிறுத்தும் ஆண்டவர் யுத்தம் இல்லாதே எல்லாரன்னு நில்லிசு உலகம் கொரோனாவோட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது லோகவு கொரோனாவோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கு இடையில இன்னும் சில தங்களுடைய நாடு இந்த நாடு என்றெல்லாம் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது தேசத மேல தேசக்கு யுத்தம் ஆடுதா இதரே தேவரே அவர்களை சந்திப்பீராக அவரன்னு சந்திசிரி இந்த சமயத்துக்காக நன்றி சமயக்கோஸ்கர ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரார்த்திசுத்தேவே தந்தையாத தேவரே ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுநிலை பசுநாம ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமென் God bless you all.